சுற்றியுள்ளவர்களின் கதையை கேட்டு தான் ஜனாதிபதி என்பதை போல் மஹிந்த ராஜபக்ச செயற்படுகின்றார் சந்திரிகா தான் ஜனாதிபதி என்பதை போல் சில வேளைகளில் கதைக்கின்றார் எனினும் சந்திரிகா முன்னாள் ஜனாதிபதி என்பதே உண்மை மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தாம் ஜனாதிபதி என்பதை தற்போதைய ஜனாதிபதி மறந்து விடுகின்றார் சில வேளைகளில் அவர் குறைந்தளவே அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார் இம்முறை நடைபெறும் மேதனத்தில் முழு நாட்டின் வாக்குகளையும் பெற்ற நீங்கள் தான் ஜனாதிபதி என்பதை அவருக்கு நினைவூட்ட உள்ளோம் ஒரு மாவட்டத்தில் மாத்திரம் வாக்குகளை பெற்றவர்களுக்கு ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்த இடமளிக்க வேண்டாம் என்ற கோரிக்கை மே தினத்தில் நாம் முன்வைப்போம் அந்த அமைச்சை ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் அந்த நிறுவனத்தை ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் துறைமுகத்தை ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் என கூட்டு எதிர்கட்சியில் உள்ள எமது நண்பர்கள் கூறுகின்றார்கள் ஜனாதிபதி அவற்றை பொறுப்பேற்றால் விடயங்கள் நடைபெறும் என கூட்டு எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் நம்புகின்றனர் நியாயம் கிடைக்கும் என நம்புகின்றனர் நாடு முழுவதிலும் வாழும் மக்களின் ஆணை ஜனாதிபதிக்கே இருக்கின்றது இந்த நாட்டில் வெஸ்ட்மினிஸ்டர் நிர்வாகம் இல்லை முழு நாட்டின் வாக்குகளையும் பெற்ற ஜனாதிபதிக்கு மேல் மாவட்ட மட்டத்தில் வாக்குகளை பெற்றவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவதே தற்போதுள்ள பிரச்சினை கடந்த காலங்களில் ஜனாதிபதி அதிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் எனினும் கட்சி பேதமின்றி முதல் முறையாக ஜனாதிபதி அதிகாரத்தை போதுமான அளவு பயன்படுத்தவில்லை என மக்கள் கூற ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சர்களுக்கே தெரியாமல் அவரது அமைச்சுடன் தொடர்புடைய அமைச்சரவை பத்திரங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா மேலும் தெரிவித்தார் எமது காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஹம்பாந்தோட்டை துறைமுக உடன்படிக்கை அமல்படுத்துவதாயின் அதனை ஏற்றுக்கொள்வதாக அண்மையில் மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார் அது தொடர்பில் நாமும் அறிந்திருக்கவில்லை அந்த காலத்தில் இருந்த உடன்படிக்கையில் சில இடங்களை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு விடயத்தில் கடற்படை தொடர்பட்டிருக்கவில்லை தற்போது உடன்படிக்கை ஒன்று இல்லை எனினும் தற்போது தயாரிக்கப்படும் உடன்படிக்கை தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சில விடயங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்க்கின்றது இதனை பொருளாதார செயற்குழு துறைமுக அமைச்சர் ஜனாதிபதி ஊடாக நாம் தெரியப்படுத்தி அதில் நமக்கு வெற்றியும் கிடைத்துள்ளது அதன் பிரகாரம் துறைமுகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கடற்படையினரிடமே பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற எமது கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் எமக்கு தெரியாத உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன தற்போதும் எமக்கு தெரியாமல் உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்படும் போது மாகாண சபைகள் ஊடாக அதனை நாம் இருக்கின்றோம் அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட அமைச்சரை கொண்டுவர முயற்சித்தார்கள் அதனை நாம் நிறுத்தினோம் அன்று எமக்கு நிறுத்த முடியாமல் போனது